ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கடையிலலாம் வந்து மல்லிகைப்பூ மாலை மாதிரி கட்டி மணப்பெண் இதுக்கெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம்னு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த பூ கட்டுறதுக்கு ஒரு 8 நூல் பக்கம் நான் போட்டிருக்கேங்க. ஒரு 7 இல்லைனா 8 நூல் பக்கம் இந்த மாதிரி வந்து மொத்தமாக சேர்த்து போட்டுக்கலாம். அந்த மொத்தமாக வர மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இன்னொரு நூல் வந்து கட்டிக்கலாங்க. வாழைநாரில் வேணாலும் இதேமாதிரி கட்டலாங்க. நூல் நீங்கள் மொத்தமாக இப்படி போடல அப்படின்னா வாழைநார் வீட்டிலேருந்து வாழைநாரில் கூட கட்டலாம். அந்த கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நூல்கண்ணில் இருக்கிற நூல் வந்து அப்படி இதில் கட்டியிருக்கேன். நூல்கண்ணில் இருக்கிற நூல் வந்து கட் பண்ணி விட வேண்டியது இல்லைங்க. நம்ம சுற்றிட்டே தான் வரப்போகிறோம். கடைசியாக கட் பண்ணால் போதும். அந்த கொஞ்சமாக பின் பண்ணுறதுக்கெல்லாம் நூல் விட்டுட்டு ஒரு நூலை கட்டியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அந்த முடிச்சு மேலேயே ஒரு பூ எடுத்து வச்சு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றி அந்த நூலை எடுக்கும்போதே அந்த காம்புக்கு வந்து இடது பக்கத்துலேருந்து எடுக்கணுங்க. இப்போ அடுத்த பூ வச்சு காமிக்கிறேன். எடுத்துட்டும் வந்து நல்லா டைட்டாக வந்து இழுத்துக்கணும். அந்த முடிச்சை வந்து லூஸ் விடக்கூடாது. இப்போ அடுத்த பூ வச்சுருக்கேன். அதே மாதிரியே வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றி கொண்டு வந்து எடுக்கும்போது அந்த ரெண்டு காம்புக்கு இடையிலேருந்து எடுத்துகிட்டு இந்த விரல் வச்சு இந்த பூவை லைட்டாக இந்த காம்பை வந்து இப்படி திருப்பி விடணுங்க. இதுதான் வந்து மாலை கட்டத்துலேயே முக்கியமான ஒரு டெக்னிக்கு. இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி பூ வரும் அப்படின்னா, ஒரு சைடாகவே வந்து பூ கட்டின மாதிரி வரும். உங்களுக்கு சுற்றி வர ரவுண்டாக வராதுங்க. எப்போவுமே இப்படி சுற்றி மேலே எடுத்துகிட்டு இப்படி ஒரு விரலை வந்து இப்படி தள்ளி விட்டுறணும். அதாவது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றி எடுக்கும்போது ரெண்டு காம்புக்கு இடையில எடுக்கணும். ஒரு விரல் இப்படி எடுத்த உடனே தள்ளி விட்டுறணுங்க. அப்படி லைட்டாக திருப்பி விடணும். அப்போ உங்களுக்கு எப்படின்னா உருண்டையாக நல்லா வந்து சுற்றி வர பூ வரும். நீங்கள் அந்த ஒரு விரலில் வந்து தள்ளி விடாமல் நீங்கள் அப்படியே கட்டும்போது உங்களுக்கு ஒரு சைடாகவே வருங்க. புதுசாக கட்டுறவங்களுக்கு வராது, காரணம் அதுதான். நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி விரலில் வந்து இப்படி தள்ளி விட்டு கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மாலை கட்டுறது. இன்னொன்று வந்து நீங்கள் மாலை கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரைடல் ஃப்ளவர் எல்லாமே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த பூவாக இருந்தாலும் நார்மலாக நீங்கள் கோர்க்கிறத விட கட்டுறதை விட இந்த மாதிரி மாலை கட்டு கட்டும்போது பார்க்க ரொம்பவே அழகாக தெரியுங்க. இன்றைக்கி நான் அதே மாதிரியே மாலை கட்டு கட்டி அதில் நான் ஸ்ப்ரேவும் பண்ணி காமிக்கிறேன். பியூட்டிஷியன் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு செண்டு வந்து 300 ரூபாய் 500 ரூபாய்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் நம்ம இந்த ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட்டியிருக்கேன். லாஸ்ட்டும் வந்து ஒரு 2-3 பூ வந்து நான் வச்சு காமிக்கிறேங்க. கொஞ்சம் வந்து ஹைட் எச்சாக எச்சாக மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சுற்றுறது. இதே நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நான் வீடியோக்காக கீழே உட்காந்து கட்டுறேன். இப்போ லாஸ்ட்டு பூக்கு அதே மாதிரியே ஒரு 2 சுற்றி சுற்றிக்கலாம். இப்படி 2 சுற்றி சுற்றி இழுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து டைட் ஆயிரும். இப்போ வந்து இந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக அந்த முடிச்சு போடுற கலவை விட்டுட்டு இப்படி 2 சுற்றி சுற்றிட்டு நல்லா இப்படி டைட் பண்ணி விட்டுக்குங்க. இழுக்கும் போதே இப்போ கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மொத்தமாக நூல் போட்டிருக்கு ஒரு 8 நூல், அதையும் இந்த ஒத்த நூலையும் சேர்த்து இப்படி 2 இதையும் வந்து எப்போ நார்மலாக முடிச்சு போடுவோம் அந்த மாதிரி 2 இதையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கணும். ஒரு 2-3 முடிச்சு அதே மாதிரி போட்டால் போதுங்க. நாட் போடுறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப அழகாக அப்படி வரி வரியாக சூப்பராக வந்திருக்குங்க மாலை. இப்போ இந்த சைடும் வந்து பின் பண்ணுறதுக்கெல்லாம் நூல் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது பின் பண்ணுறதுக்கோ இல்லை கட்டுறதுக்கோ இந்த ஜடையை சுற்றி வச்சு இப்படி கட்டுற கீழே நூல் வேணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நூல் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அழகாக வந்திருக்குதுங்க. அப்படியே கடையில் நம்ம வாங்குற மாதிரியே வந்திருக்குது. இதில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி பூக்கலான்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அது வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. தேவைப்படுறது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து அப்படியே நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். கோல்டு கலர் தாங்க நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பிரகாஷ் ஃபேன்சியில் வாங்கினதான். நல்லா குலுக்கி விட்டு லைட்டாக மட்டும் அடிக்கணுங்க. ரொம்ப வந்து அப்படியே ஈரப்பது இருக்க மாதிரி நல்லா டார்க்காக வரட்டும்னு வந்து ரொம்ப சொதச்சொதன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூ வந்து அப்படி வதங்கின மாதிரி ஆயிரும். நிறைய பேர் வந்து மல்லிகைப்பூவில் வந்து ஸ்ப்ரே நிற்கலை இல்லை வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற காரணம் அதுதாங்க. ரொம்ப வந்து அதிகமாக அடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பூ வந்து ஒரு மாதிரி வதவதன் ஆயிருங்க. அப்படியே சுங்கி போயிடும், ஸ்டிஃபாக இருக்காது. திருப்பாமல் அப்படியே அடித்து ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சுட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி அப்படியே வந்துருந்துச்சுங்க. இது வந்து நீங்கள் தனியாக மட்டுமே கூட கொண்டைக்கு சுற்றி வைக்கலாம். இல்லை அப்படின்னா சென்ட்ரல் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணி ஒரு பிளைனாக ஒரு செண்டு அந்த மாதிரி ஒரு 3 வரி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் சாரி கலருக்கு மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. மல்லிகைப்பூலையே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பிரைடல் ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.